ஆப்ஷன் சார் வாய்ஸ் கேக். ஏய் கமல்ஹாசன், இஸ் தட் ட்ரூ? தி லாஸ்ட் டைலாக். எஸ் இது இவ்வளோ பெரிய பட்ஜெட்ன்றப்போ எதுக்கு சந்தோஷ் நாராயணன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபில்மி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ட்ரைலர் எது அப்படின்னா, நம்ம கல்கி நடிப்பில் சை நம்ம பிரபாஸ் சார் நடிப்பில் கூடிய சீக்கிரம் வெளியாகக்கூடிய கல்கி 2898 AD அப்படின்ற படத்தோட அஃபீஷியலான ஒரு செகண்ட் ட்ரைலர், ரிலீஸ் ட்ரைலர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ட்ரைலர் ஈவினிங் 6 o'clock ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அப்போ ரிலீஸ் ஆகலை, லாஸ்ட் டைம் மாதிரியே கொஞ்சம் டிலே பண்ணிகிட்டே இருக்காங்க. இது மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ 9 o'clock தான் இந்த ட்ரைலர் ரிலீஸ் ஆகிருக்கு. அதுவுமே வந்து தெலுங்கு அந்த ஹிந்தியில் தான் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. தமிழில் இன்னும் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு நினைக்கிறேன், ஏன் அப்படின்னு தெரியல. நீங்கள் ஒருவேளை அந்த ட்ரைலர் பார்க்கலன்னா வாங்க சேர்ந்தே பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஃபஸ்ட் எப்பவும் போல் மூவி கிரெடிட்ஸ் பார்த்துலாம். மூவி கிரெடிட்ஸ் ஒன்றும் பெருசாக இல்லை. நம்ம பிரபாஸ் சார், கமல்ஹாசன் சார், அதுக்கப்புறம் அமிதாப் பச்சன் சார், தீபிகா படுகோன் மேம், அப்புறம் கொஞ்சம் சர்ப்ரைஸ் என்ட்ரியாக நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நான் எதுவும் ஸ்பாயில் பண்ண விரும்பலை. எனக்கு ஒரு ரெண்டு பேர் தெரியும், அவங்களும் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் ரொம்ப லீடாக இப்போ நடிச்சிட்ருக்கவங்க தான். அது ஸ்பாயில் பண்ண வேண்டாம். அவங்க ரெண்டு பேரும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க, பட் அது ரூமராக கூட இருக்கலாம். ஆனால் 99% அது கிளியராக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதை நான் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போடல, சரி கன்ஃபார்ம் பண்ணாமல் போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ட்ரைலரோட டியூரேஷன் வந்து 2 minutes 22 seconds, அந்த இதுதான் நம்ம இப்போ ரியாக்ட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த ட்ரைலர் முன்னாடி, இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரைலர் வந்துச்சு, அதுதான் ஃபஸ்ட்டு ட்ரைலர். அந்த ட்ரைலர் ஒரு சூப்பரான ஒரு விஷுவல் ட்ரீட்டாக எல்லாத்துக்கும் அமைஞ்சது. இந்த ட்ரைலர் அதை பீட் பண்ணுற விதத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வாங்க நம்ம பார்க்கலாம். 3, 2, 1, go. அமிதாப் பச்சன் சார், சமயம் வச்சது. பகவந்துனி கல்பனா சமஸ்த சிருஷ்டி உண்டு நான். ஏய் சூப்பர் விஷுவல். இந்த விஷன் மாதிரியே மேல மண்டையில ஒட்டி வச்சிருக்காங்க, சூப்பரா இருக்கு. மியூசிக் சூப்பர், செம்மையா இருக்கு. ரேபட்டி கோசம் ఈ రోజు ని చంపితే రేపేలా ఉంటుంది. ఓయే సూపర్ సూపర్ విజువల్స్. ఒక పెద్ద బౌండి. One face? Shot. Complex skill pota. Face off. Hey, face off. Sir. இது எக்ஸ்பெக்ட் பண்ணல. லாஸ்ட் ட்ரைலர்ல லைட்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓ! இது என்ன? வார் சீக்வன்ஸா? என்ன யுகாலாய் நான் என்ன அவகாசாலே? கமல்ஹாசன் சார் வாய்ஸ் கேக். மனுஷி மாறடு மாறலேடு. ஏய் கமல்ஹாசன், இஸ் தட் ட்ரூ? சத்தியமா கமல்ஹாசன் சார் தானா? தர்மமுகே பாடரா மாதவா. ஏய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? மரச்சிதிவே மாட்டனி. சூப்பரா இருக்கு ட்ரைலர். செம்ம எலிவேஷன், சூப்பரான ஒரு எலிவேஷன். இல்ல இது நான் நம்ப மாட்டேன், ஃபைனல் பஞ்ச் ஏதோ ஒன்னு இருக்குது. இந்த வரைக்கும் ஒக்க ஃபைட் கூட ஓடு போல. லாஸ்ட் டைலாக் கூட ஓடு போன. எஸ் நினைச்ச சூப்பர். இஸ் ஆர் பிரிப்பேர் யோச்சன் டா. ஏய் சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலை. இந்த மாதிரி ஒரு ட்ரைலர், ஒரு வேறு லெவலில் ஒரு ட்ரைலர் வரும் அப்படின்னு சீரியஸாக நினச்சி பார்க்கல. நான் நினச்சேன் சரி ரிலீஸ் ட்ரைலர் தானே, பழைய ட்ரைலர்லேருந்து கொஞ்சம் கட்ஸ், ஏன்னா மோஸ்ட்லி இங்கிலீஷ் ஃபிலிமில் அந்த மாதிரி இருக்கும். பழைய ட்ரைலர்லேருந்து கொஞ்சம் கட்ஸ், அதுக்கப்புறம் புது ட்ரைலரில் ஏதாச்சும் சின்ன சின்ன அங்கங்கே இருக்கிற மாதிரி ஒரு குட்டி குட்டி கட்ஸ் மட்டும் போடுவாங்க அப்படின்னு தான் நினச்சேன். பட் இது எக்ஸாக்டாக அதில் உள்ளது கட் பண்ணியிருக்காங்க. பட் அந்த ஃபஸ்ட்டு ட்ரைலரில் உள்ளது கொஞ்சம் கட்ஸ் தான் வச்சுருக்காங்க. மித்தது எல்லாமே வந்து ஒரு புதுசாக நம்ம பார்க்கக்கூடியது தான். அண்ட் கடைசியில் அந்த ட்ரோன் மாதிரி வந்து வச்சு நின்னது வந்து
அது நான் நினச்சிட்டு இருந்தேன் கடைசியில் ஏதாச்சும் ஒரு டைலாகோட முடிப்பாங்கன்னு சொல்லிட்டு, பட் இந்த மாதிரி ஒரு எலிவேஷனோட டைலாகோட முடிப்பாங்கன்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. அண்ட் ஐயோ கமல்ஹாசன் சார், ஏன் லாஸ்ட் ட்ரெய்லரில் பார்க்கும்போது கமல்ஹாசன் சாரை வந்து ஒரு ரொம்ப வயசான ஒரு கெட்டப்பில், இதுலேயும் அதே மாதிரி தான், பட் அந்த தலையை மட்டும் காண்ச்சிட்டு அதை க்ளோஸ் பண்ணும்போது அதுவே வந்து சூப்பராக இருந்துச்சு. பட் இதில் ஒரு ஹாஃப் இதுதான் ஹாஃப் ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது, அதை வந்து கொண்டு எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரில. பட் எவ்ரி சிங்கிள் ஃப்ரேம்ஸ் வந்து ஒரு என்னது ரொம்ப ஸ்டைலிஷாக விஷுவலாக ஒரு ஸ்பெக்டாக்கிள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பெக்டாக்கிள் இதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்னு தெரில. நீங்கள் ஒரு வேளை இந்த ட்ரெய்லர் ஒரு ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்கலன்னா தயவு செஞ்சு பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் பார்த்துட்டு நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, இது மாதிரி தமிழ் இந்தியன் சினிமாவில் இன்ன வரைக்கும் இந்த மாதிரி வந்ததில்லை, ஒரு விஷுவல் ட்ரீட்டாக எதுவும் படங்கள் வந்ததில்லை அப்படின்னு நினச்சேன். பட் அந்த ட்ரெய்லர் பார்த்து முடித்ததுக்கப்புறமே அந்த தாட் வந்து மொத்தமாக போயிடுச்சு. இந்த ட்ரெய்லர் வந்து நியர்லி த ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்குது அப்படின்றது தான் வந்து நிஜம் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்த தலையில் அந்த விஷன் மாதிரி வைக்கிறது சில சீன்ஸ் எல்லாம் வந்து ஹாலிவுட் இதை சின்னதாக இன்ஸ்பயர் பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலுமே வந்து அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண விதம்னு ஒன்று இருக்குது இல்லையா, ஏன்னா பார்த்து பண்ணுறதுன்றது இல்லை, அதை சரியாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பட் அதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து இதில் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு என்னோடய தாட். ஏன்னா இந்த டைரக்டர் வந்து ஒரு ப்ராமிசிங்கான ஒரு டைரக்டராக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எதுக்கு அப்படின்னா ஒரு ஒரு டீட்டெயிலிங்குமே ரொம்ப பார்த்து பண்ணியிருக்காங்க. இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றப்போ அதுக்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படின்றத மாதிரி ஒரு ஒரு விஷுவல்ஸுமே தெரியுது. அந்த அளவுக்கு ரொம்ப வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் மியூசிக் பேக்ரவுண்டில் ஒரு சூப்பரான ஒரு மியூசிக்காக போயிட்டுருக்கு. அண்ட் சந்தோஷ் நாராயணன் சார் அவரோட 50th ஃபிலிம் இது கல்கி. இதில் அவரோட ஒரு டோட்டல் ஒர்க்கை நம்ம பார்க்க முடியுது. இதுக்கு முன்னாடி நிறைய பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி கிராண்ட் ஸ்கேலில் அவர் வந்து பண்ணதில்லை அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கிராண்ட் ஸ்கேலில் இவரோட ஃபஸ்ட்டு இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்போ நிறைய ட்ரோல் இருந்தது, சந்தோஷ் நாராயணன் மாதிரி எதுக்கு மியூசிக்கு, அவர் அந்த இந்த படத்துக்கு அவர் எதுக்கு மியூசிக், ஏன்னா அந்த போஸ்டரே பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அண்ட் இது இவ்வளோ பெரிய பட்ஜெட்ன்றப்போ எதுக்கு சந்தோஷ் நாராயணன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பட் அந்த ஃபஸ்ட்டு ட்ரெய்லர்லேயும் சரி செகண்ட் ட்ரெய்லர்லேயும் சரி சூப்பரான ஒரு எலிவேஷன் கொடுத்துருக்காரு சார், ரொம்ப எனது ப்ரௌடாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி அமிதாப் பச்சன் சார் இந்த ஏஜில் அவர் இப்படி நடிக்கிறாங்க அப்படின்றத பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அவரோட அந்த ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் அந்த ஃபேஸ் ஆஃப் பிரபாஸ் சாருக்கும் அந்த அமிதாப் பச்சன் சாருக்கும் உள்ள ஃபேஸ் ஆஃப் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. பிகாஸ் ஃபஸ்ட்டு ட்ரெய்லரில் வந்து அதை காமிச்சிருந்தாங்க, ஒரு சின்ன பிட்டாக காமிச்சிருந்தாங்க, இப்போது இதை பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் ஆஃப்டர் அ லாங் டைம் ஒரு சூப்பரான விஷுவல் ட்ரீட்டாக அமையக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு என்ன தோணுது இந்த இந்த ட்ரெய்லர் பற்றி, இந்த ஃபிலிமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ, யூ ஆர் மாஸ்டர்.